ஷரண். சரி இவ்வளவு நாள் விபிஎஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதை நீ பாத்துட்டு இருக்கியா டெய்லி? அதை எப்படி மிஸ் பண்ணுவேன், நான் தான் டெய்லி பாக்குறேன். நீ இன்னைக்கு எத்தனாவது டேன்னு தெரியுமா? 1, 2, 3, 4 டே ஆச்சு. பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டியே. சரி இந்த வருஷம் விபிஎஸ் ஓட தீம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தீமா? தீம் வந்து கரெக்டா சொல்லிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, லிம்மாக்கா கரெக்டா சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் விபிஎஸ் கவனமா கவனிக்கணும், ஓகேவா? நான் இன்னைக்குள்ள விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே லிம்மா, ஃபர்ஸ்ட் பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிரலாமா? அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நான்காவது நாளினுடைய விபிஎஸ்க்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு என்ன சொன்னா, அது ப்ராஃபிட்ஸ், அதாவது தீர்க்க தரிசிகளை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். யார் இந்த தீர்க்க தரிசிகள், அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை மக்களுக்கு வழங்கினார்கள் என்று சொல்லியெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் ஜபம் செய்வோமா? அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து தீர்க்க தரிசிகள் என்றால் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். இந்த நாளையும் நீர் ஆசீர்வதித்து காத்தரணும். நாங்கள் படிக்கவிருக்கின்ற மனன வசனங்கள், பாடல்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து காத்தரணும். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். லிம்மா, பைபிள்ல நிறைய தாத்தாங்களை பத்தி இருக்குதுல, அதுல உனக்கு என்ன தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்? எனக்கா? எனக்கு சாமுவேல் தாத்தானா ரொம்ப பிடிக்குமே. ஓ அப்படியா? இன்னைக்கு அப்பனா ஒரு சூப்பரான ஆக்சன் சாங் இருக்கு, அத போய் பாத்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. சாமுவேல் தாத்தா வாங்க, இசாய் வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, இசாய் வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயம் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயம் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. மந்தை மேய்க்கும் சிறுவன் தாவீது போதும், இஸ்ரவேலை ஆள இளைஞன் தாவீது போதும். ஆட்டு மந்தை மேய்க்கும் சிறுவன் தாவீது போதும், இஸ்ரவேலை ஆள இளைஞன் தாவீது போதும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும், இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும், இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, யாரும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. கத்துக்க போறோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன், கூட கூட சேர்ந்து சொல்லுங்க. எங்கும் அவன் உண்மையுள்ளவன்,
எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் ஆகமம் 12:7. என் ஆகமம் 12:7. ஓகே, இப்ப இங்கிலீஷ்ல கத்துக்கலாம். He is faithful in all my house. He is faithful in all my house. Numbers 12:7. Numbers 12:7. Okay. Thank you. Bye. லிம்மா, எனக்கு ஏதாவது கதை கேட்கணும் போல இருக்கு லிம்மா. கதை தானே ஷரண், நான் சொல்லவா? ஒரு ஊர்ல லிம்மா லிம்மா வெயிட் பண்ணு, நம்மளுக்காக சூப்பர் கதையோட பிரியாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அதை போய் கேட்கலாமா? கேட்கலாம். ஹலோ பிள்ளைங்களா, குட் மார்னிங். இது நம்ம பைபிள் ஸ்டோரி டைம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஸ்டோரி கேட்க போறோம், சரியா? ஒரு அழகான நாடு, அந்த அழகான நாட்டில் ஒரு அழகான நகரம், அந்த அழகான நகரத்தில் ஒரு அழகான தேவாலயம். ஆமாம், எருசலேம் தேவாலயம். அந்த எருசலேம் தேவாலயத்தில் எருசலேமில் இருக்க மக்கள் எல்லா மக்களும் வந்து கடவுளை வழிபட்டாங்க. மனசார வழிபட்டாங்க, பலி செலுத்துனாங்க, காணிக்கைகளை கொடுத்தாங்க, தூபம் காட்டினாங்க, கடவுளுக்கு ஓய்வு நாள் ஆசரிச்சாங்க, மாத பிறப்பு ஆசரிச்சாங்க, அப்புறம் சபையெல்லாம் கூடி ஆசரிச்சாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக மக்கள் கடவுளை வழிபட்டாங்க. கடவுளும் மக்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆமாம், இப்படியே நாட்கள் போயிடுச்சு, வருஷங்கள் போயிடுச்சு, இப்படியே தேவாலயத்தில் வழிபட்டுட்டே இருக்காங்க. ஒரு நாள் கடவுள் ஏசாயாவுக்கு தரிசனமானாங்க. அம்மா, ஏசாயா தீர்க்க தரிசிக்கு தரிசனமானாங்க. தரிசனமாகி சொன்னாங்க, ஏசாயா நீ போய் என் மக்கள்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்னா, நீங்கள் பண்ணுற இந்த பலியெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், உங்கள்கிட்ட நான் காணிக்கலாம் கேட்கவே இல்லை. ஆமாம், அப்புறம் நீங்கள் தூபம் காட்டுறது எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. நீங்கள் தீமையான எண்ணத்தோட பண்ணுற ஓய்வு நாளையும் மாத பிறப்புகளையும் அப்புறம் சபை கூடுதலையும் நான் வெறுக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் தீமையாக நினைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கையெல்லாம் ரத்தக்கற மாதிரி பாவம் ஆயிடுச்சு. நீங்கள் என்னை பார்த்து கை நீட்டினாலும் நான் என் முகத்தை திருப்பிக்குவேன். நீங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஆமாம், அப்படி கடவுள் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? கடவுள் சொன்னாங்க, நீங்கள் தீமையான காரியங்களை உங்களை விட்டு மாற்றி வச்சுருங்க, தள்ளி வச்சுருங்க, தீமையே செய்யாதீங்க, நன்மை செய்கிறதுக்கு பழகிக்கங்க. ஆமாம், நீங்கள் யாரையும் ஒடுக்காதீங்க. அப்படியே ஒடுக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஆதரிச்சுக்கங்க. திக்கற்ற பிள்ளைங்களையும் விதவைகளையும் விசாரிங்க, அவங்களுக்காக வழக்காடுங்க, அவங்களோட பேசுங்க. இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் பாவ கரையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றி பஞ்சு மாதிரி வெண்மையாக்கிடுவேன் கடவுள் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக அந்த இடத்துல வாடலாம், நானும் உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி கடவுள் சொன்னாங்க. ஆமாம் பிள்ளைங்களா, இப்படி கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இதெல்லாம் சொன்னாங்க. தீர்க்கதரிசின்னா யார்? கடவுளுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு மக்களுக்கு சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசி. கடவுள் எப்படி அவங்க கூட பேசுவாங்க? கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா சொப்பனத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்படி பல வழியில் கடவுள் அவங்களோட பேசுவாங்க. அவங்க தான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசனம்னா என்ன? கடவுள் ஒரு வார்த்தையை பேசி நம்மளுக்கு சொல்கிறாங்கல்ல, அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமாம், கடவுள் சொல்கிற வார்த்தைகள் அது நடக்க வேண்டிய வார்த்தைகள். அது உடனே நடக்கலாம், இல்லைனா கொஞ்சம் காலம் கழித்து நடக்கலாம், இல்லைன்னா உலகம் முடிவு பர்யந்தம் கடைசி காலத்தில் கூட நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள்லாம் நமக்கு இந்த வேதாகமத்தில் கொடுத்துருக்காங்க.
ஆமாம், நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஆமாம் நம்ம சாமுவேல், எல்லாரும் தீர்க்கதரிசிகள். நிறைய நமக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை கடவுள் சொன்ன வார்த்தைகளை இந்த வேதாகமத்தில் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்க கூடாது, நன்மை செய்கிறது எப்படி, நம்ம எப்படியெல்லாம் வாழணுன்றது எல்லாத்தையுமே, நடக்க போகிற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள் எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனமாக இதில் நம்ம வயதாகத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. செலவா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுச்சு. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. சில தீர்க்க தரிசனங்கள் உலகம் முடியும் போது நிறைவேறும். சரியா, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும், இந்த வேதாகத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வாசித்து தியானித்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளைங்களாக நம்ம எல்லாம் வாழணும். சரியா, அதுதான் கடவுள் ஆசைப்படுறாங்க. கடவுள் வேறு எதையுமே கேட்கல. ஆமாம், அப்போல்லாம் பலி செலுத்தினாங்களே, இப்போ பலி செலுத்தணுமா? வேண்டவே வேண்டாம். ஏசாமியே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே பலியாக நம்மளுக்கு சிலுவையில் மறிச்சிட்டாங்க. நம்மளுடைய பாவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் இனி வந்து நமக்கு பாவங்களெல்லாம் நிறைக்கவே மாட்டாங்க. நம் பாவக்கரை எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மளோட சின்ன இதயத்தை கடவுள்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ நம்ம முயற்சி பண்ணணும். கடவுள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா நன்மை செய்யணும். நன்மை செஞ்சு நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம பலன் கேட்கணும். ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் நல்லா கத்தாதே, இந்த கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ்வது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கத்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்கும், உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் கர்த்தாவே. உமக்கு பயந்து நடக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், உம்மிடத்தில் அன்பாக இருக்கவும் எங்களை தகுதிப்படுத்தி அருளும். எங்களுடைய சின்ன இருதயங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். கழுவி பரிசுத்தப்படுத்தும். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். மீது மூலம் ஜெபக்கேல் நல்ல பிதாவே, ஆமென். ஓகேடா, பாய். எங்கள் மம்மி நான் வீட்டை விட்டு போனாலே திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் தான் புரியலை லிம்மா? வெளியில் போயிட்டு இருக்க COVID-19 சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் உனக்கு இன்னும் புரியலையா லிம்மா? COVID-19 தானே, அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லைம்மா. அதான் நேற்று கூட சொன்னாங்களே, கை கழுவணும், மாஸ்க் போடணும், அவ்வளோதானே? இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதை நம்ம டாக்டர் சொன்னால் தான் உனக்கு நல்லா புரியும். சரி, அப்போ எல்லாம் சேர்ந்து போய் கேட்கலாமா? கேட்கலாம். வணக்கம், எனது பெயர் டாக்டர் எஸ் டி டேனியல் ஜெயராஜ். நான் பெத்தேல் கிளினிக் மருத்துவமனையிலே குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். இது ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷன் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ. ஸோ காமனாக வந்து மக்கள் கிட்ட இருக்கிற இந்த கொரோனா பற்றின கேள்விகள், அதுக்கான பதில்களும் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போறேன். ஸோ கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ கொரோனா வைரஸ்ன்றது ஒரு நோய் கிருமி, வைரஸ் கிருமி. அது வந்து நம்முடைய மூக்கு பகுதியிலும் தொண்டை பகுதியிலும் நுரையீரல் பகுதியிலும் சென்று தாக்கி இன்ஃபெக்ஷனை நமக்கு வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது சொல்றோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி பரவுது? இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிற பர்சனோட நம்ம க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறதுனாலையும், அந்த பர்சன் தும்மும் போதும் இருமும் போதும் அந்த டிராப்லெட்ஸ் நம்ம மேல படுறதுனாலையும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவுது. ஸோ இதனாலதான் கொரோனா வைரஸ் வந்து மாஸ்க் போடுறது ரொம்ப அவசியமாகுது, இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக. ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன? ஸோ ஜுரம், 100 degrees மேல ஃபீவர் இருக்கிறது, தலைவலி மற்றும் உடல் வலி, தொண்டை வலி, லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட். இப்போ வந்திருக்கிற புது வேரியன்ட், அதாவது மியூட்டன்ட் வேரியன்ட்ல வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி போன்ற சிம்டம்ஸும் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு நியூ வேரியன்ட்ஸ்ல. ஸோ அதனால நமக்கு வீட்டில் யாருக்காவது வாந்தி இருந்தாலோ இல்ல லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்தாலோ, இது வந்து வேற சாப்பிட்டது நமக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது. இதுவும் வந்து ஒரு வகையான கொரோனாவுடைய அறிகுறின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகுது? ஸோ 80% மக்கள் வந்து கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் பாதிச்சிருந்தாலும் அவங்க தானாவே வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. எந்த மெடிசன் எடுத்துக்காமலும் அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ மீதி 15% மக்களுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன்னால
ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது, ஆக்சிஜன் அந்த மாதிரி தேவைப்படுது. 5% மக்கள் மட்டும்தான் சிவியரா சிக்காயி, கிரிட்டிக்கலா சிக்காயி ஐசியூல அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து போறாங்க. சோ 80% தானாவே சரியாக ஒரு இன்ஃபெக்ஷன்ன்றனால நம்ம வந்து ரொம்ப வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு நோயே வந்துட்டாலும் அதுக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமா நம்ம ஜுரத்துக்கு எடுத்துக்க வேண்டிய அந்த பாராசிட்டமால் மற்றும் ஹைட்ரேஷன் ப்ராப்பரா நம்ம எடுத்துக்கிட்டாலே இது ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் போல தானாவே வந்து சரியாகக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான். அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாதிச்சிட்டாலும் நம்ம வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை பாதிக்காம இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் எப்படி நமக்கு வராம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா மெயினா சோசியல் டிஸ்டன்சிங். சோ இடைவெளி விட்டு ஒரு ஒரு ரூம்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க உட்காடுறோம் அப்படின்னா இருக்கிறோம்னா இடைவெளி விட்டு உட்கார்றது ஆர் இருக்கிறது வந்து முக்கியம். மாஸ்க் போட்டுக்கிறது, கைகளை அடிக்கடி கழுவுறது. சோ நம்ம வந்து இன்ஃபெக்டட் சர்ஃபேஸ நம்ம தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால ஹேண்ட் வாஷிங், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வராம பாத்துக்கிறதுக்கு. சோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா எத்தனை நாள்ல அறிகுறி வெளியே தெரியும் அப்படின்னா ஆவரேஜா 4 நாள்ல இருந்து 7 நாள் கூட தெரியலாம். யூஸ்வலா இன்குபேஷன் பீரியட் வந்து 1 to 14 days. சோ அதனாலதான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டா 14 நாள் ஐசோலேஷன் இருக்கணும்ன்றது நமக்கு வந்து சொல்றாங்க. சோ ஐசோலேஷன் அப்படின்றது 2 சினாரியோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்னு நமக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, இன்னும் நமக்கு ஆனா எந்த அறிகுறி நோய்க்கான அறிகுறியும் இல்ல. சோ அவங்க வந்து 10 days ஐசோலேஷன்ல இருக்கணும். சோ ரெண்டாவது சினாரியோ கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, கொரோனாக்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 14 days ஐசோலேஷன்ல இருக்கணும். சோ நமக்கு சிம்டம்ஸ் ஃபுல்லா நின்னதுல இருந்து 3 நாள் சிம்டம் ஃப்ரீயா நம்ம இருக்கிற வரைக்கும் ஐசோலேஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இந்த கொரோனா வைரஸ்னால இப்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, அதனால என்ன பண்ணணும்? சோ எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, சோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பயப்பட வேண்டாம். கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துட்டாலே ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. மீடியாலலாம் வந்து நிறைய இந்த கேசஸ் நிறைய இருக்கு, டெத்ஸ் எல்லாம் நிறைய வருதுன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து முதல்ல பயப்படுறாங்க. ஸோ முதல் விஷயம், கொரோனா வைரஸ் கொரோனா பாதிச்சாலும் பயப்பட தேவையில்லை. இது ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 80% மக்கள் வந்து எந்த ரொம்ப பெரிய மெடிக்கேஷன்ஸ் இல்லாம தானாவே வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதனால பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம வந்து இது தானாவே சரியாயிடும் சொல்லி ரொம்ப லெத்தார்ஜிக்காவும் இருக்கக்கூடாது. சோ வார்னிங் சைன்ஸ் சொல்லி சில சைன்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீவர் வந்து ஒரு 4 நாளைக்கு மேல நமக்கு தொடர்ந்து ஃபீவர் இருந்துச்சுன்னா அது வந்து முக்கியமான வார்னிங் சைன். சோ உடனடியா நம்ம வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ரெண்டாவது, நமக்கு வந்து டேஸ்ட் தெரியல, ஸ்மெல் தெரியல அப்படின்னா அது ஒரு முக்கியமான வார்னிங் சைன். அந்த வார்னிங் சைன் இருந்தாலும் நம்ம வந்து உடனடியா வந்து மருத்துவ ஆலோசனை பெறணும். மூணாவது வந்து மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுது, மூச்சு வேகமா விடுறது, மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது ஒரு முக்கியமான வார்னிங் சைன், அதுவும் வந்து நம்ம மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியிருக்கோம். நாலாவது வந்து சாச்சுரேஷன், நமக்கு வந்து ஆக்சிஜன் சாச்சுரேஷன், அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர் மெஷின் மூலமா நம்ம விரல்ல வச்சு ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அது 96 மேல இருக்கணும் நார்மலா. சோ 96 கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான வார்னிங் சைன். சோ அப்பயும் நம்ம மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். அண்ட் நமக்கு வந்து நார்மலா நம்மளால இருக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம வந்து கொரோனா மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்ட அட்மிஷன் போற தேவைப்படலாம் நமக்கு. லிம்மா, ஆன்லைன் கிளாसेस தவிர நீ வீட்ல என்ன பண்ணுவ? சயின்ஸ் புக் எடுத்து படிக்கலாம், இல்லனா மேக்ஸ் புக் இத கையில எடுத்து படிக்கிறதோ அதை எடுத்து படிக்க வேண்டியதா. அத தவிர்த்து என்ன பண்ண முடியும்? அத டாக்டர் வெல்ல வீட்டு விட்டு வெல்ல போகலாம்னு சொல்றாங்களே. விபிஎஸ்ல டெய்லி ஒரு கிராஃப்ட் சொல்லி தராங்கல, அத நீ பண்ணுவியா? ஆ, பண்ணுவேனே. அப்படியா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புது கிராஃப்ட் வர்க் இருக்கு, பார்க்கலாமா? சரி, சேர்ந்து போய் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், என் கூட சேர்ந்து கிராஃப்ட் பண்ண ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் ப்ராஃபிட்ஸ் பத்தி. ப்ராஃபிட்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளோட கம்யூனிகேட் பண்ணி கடவுள் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ கரெக்டா டெலிவர் பண்றாங்கல்ல மக்கள் கிட்ட, அவங்க தான் ப்ராஃபிட்ஸ். ஓகே, அப்ப ப்ராஃபிட்ஸ் கடவுளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ப்ரேயர் மூலமா தான். கரெக்டா சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், அப்ப இன்னைக்கு மாடல் என்னன்னு பாத்துருவோமா? ஓகே, இப்ப நம்ம கிராஃப்ட் பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஸ்கெட்ச் பென், டார்க் ஷேட்ல இருந்தா நல்லா இருக்கும். எரேசர், பென்சில்,
or a scissors in the madhi colored A4 sheet papers abdi ungalku indha colored sheet paper kadaikalana not to worry A4 sheets use pannikalam okay ipa namba craft paakalam indha side thana paper la ezhuda aarambippom so andha corner la or opposite corner la ipdi vechi और फोल्ड பண்றீங்க ஃபோல்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும் இப்போ அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த சைடு உள்ள சோ இந்த க்ளோஸ்டு கார்னர் இருக்குல இந்த சைடு ஓபன்ல இருந்துச்சு நல்லா பாத்துக்கோங்க ஆப்போசிட்ல பண்ணாதீங்க க்ளோஸ் பண்ணிக்கோல அந்த எண்ட்ல வெச்சு உங்களோட அழகா கை வரையுங்க ஒரு கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிராஃப்ட் யூஸ் பண்ணும்போது பென்சில் ஷார்ப்பா இருக்கணும் ரொம்ப டார்க்கா லைன் வரைய கூடாது ரொம்ப லைட்டா ஏன் டார்க்கா வரைய கூடாது சொல்றேன்னா இம்ப்ரெஷன் பேப்பர்ல விழுந்துடும் சோ அரைக்கும் பொழுது அழைச்சாலும் அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் உங்க கிராஃப்ட் ப்ராப்பரா இருக்காது இப்ப இந்த பென்சில் லைன்லயே அழகா கட் பண்ணுங்க சோ நீங்க குட்டி பிள்ளைங்க சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிபட்டுறோம் அதனால உங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னா பெரிய அக்கா அண்ணா இருந்தா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க சரிங்களா அழகா அதோட இதில் கட் பண்ணணும் जप कुछ சோ இந்த மாதிரி ஒன்னுக்கு அக்கா பழைய சாட்ல பண்ண அது ஒன்னு இருக்கு அப்புறம் A4 ஷீட்ல கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன் பாருங்க A4 ஷீட்ல கூட ரொம்ப அழகா வரும் இது எனக்கு எதுமே இல்ல கிட்ட அப்படிங்கறவங்க பழைய கேலண்டர்ஸ் இருக்கும்ல சோ ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும் இன்னொரு சைடு ப்ளெயினா இருக்கும்ல அந்த மாதிரி கேலண்டர்ஸ்ல கூட பண்ணலாம் கேலண்டர்ஸ்ல பண்ணி இப்ப அந்த ஷைனிங் சர்ஃபேஸ் எல்லாம் அந்த ஷைனிங் சர்ஃபேஸ் இந்த சைடு வெச்சுக்கோங்க இந்த சைடு ப்ளெயின் ஏரியா வெச்சுக்கோங்க உங்க ஜெம குடிப்பெழுத ஒருவேளை உங்களுக்கு அந்த ஷைனிங் சர்ஃபேஸ் இல்லைன்னா அதுல பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் ஓகே கிராஃப்ட் வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான் நம்மளோட டேலண்ட் நம்ம என்ன இமேஜின் பண்ணி நம்மளோட டேலண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர்றது தான் கிராஃப்ட் ஸோ இதை நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஓகே குட்டீஸ் பாய் லிம்மா என்ன பண்ணிட்டு இருக்க சரியான அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராஃபிட் எல்லாரும் நான் தான் ப்ராஃபிட்
வந்து நான் தான் ஆண்டவரை பத்தி ஆண்டவர் தான் என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு எல்லா டைமும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. சில சமயம் நம்ம பேரண்ட்ஸ் மூலமா நமக்கு ப்ராஃபெட்டிக் வேர்ட் வரலாம், நம்ம டீச்சர்ஸ் மூலமா வரலாம், சண்டே கிளாஸ்ல இருக்கிற அக்கா மாஸ் மூலமா நமக்கு சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, நம்ம சர்ச் பாஸ்டர் மூலமா, இப்படி பல வகைகள்ல நமக்கு ஆண்டவருடைய சத்தம் வந்து கேட்கலாம். அப்படி கேட்கும் போது நம்ம அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா காமிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸோட இருதயம் எப்படி இருக்குங்கறதான் இதை காமிக்குது. இந்த கலர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மனநிலைமைய காமிக்குது. இது எப்படி தூய்மையாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, ஓகே, அவங்க வந்து ப்ராஃபெட்டிக் வேர்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஹியர் பண்றாங்க, அதுக்கு ஒபே பண்றாங்க. வந்து மூணு பேர் வாழ்க்கையிலயும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து காலையில எந்திரிக்கிறது இல்ல, அவங்க வந்து லேட்டா எந்திரிக்கிறாங்க. அப்ப பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நீ தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய், நீ காலைல எந்திரிச்சு படிமான்னு சொல்லும் போது இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து சொன்னதை கேக்குறான், அவன் லைஃப் என்ன ஆகுது, டைல்யூட் ஆகுது. அடுத்த ஸ்டூடெண்ட் அவனும் என்ன பண்றான், அவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்படுறான். ஆனா ஃபுல்லா கீழ்படியாட்டும் ஓரளவுக்கு கீழ்படுறான். ஆனா இந்த பையன் வந்து என்ன செய்யல, கீழ்படியல, அவங்க அம்மா சொல்றத கேட்கல, தூங்கிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கை வந்து மோர் டார்க் ஆயிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சண்டே கிளாஸ் போறாங்க, விபிஎஸ் அட்டன் பண்றாங்க. விபிஎஸ்ல அக்கா மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க, நீ சண்டை எல்லாம் போடக்கூடாது, நீ எல்லார்ட்டையும் வந்து அன்பா இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்றான், அவன் சண்டை போட்டவங்க எல்லாம் போய் என்ன பண்றான், பேசுறான், யார்ட்டெல்லாம் கோபமா இருந்துச்சோ எல்லாரையும் மன்னிக்கிறான். மன்னிச்ச உடனே அவன் வாழ்க்கை மாறுது. இவனும் அதே மாதிரி என்ன செய்யறான், மன்னிக்கிறான், சண்டை போடுறதெல்லாம் என்ன பண்ணிட்டான், இப்போ குறைச்சிட்டான். ஓகே, இவன் என்ன பண்ணவே இல்ல, மாறவே இல்ல, வாழ்க்கை வந்து இன்னும் டார்க்கா மாறிட்டு இருக்கு. அடுத்தது வந்து அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல அவங்க மேடம் சொல்றாங்க, நீங்க வந்து யாரும் காப்பி அடிக்க கூடாது, அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் நீங்க வந்து நீங்க படிச்சு எழுதுங்க, நீ என்ன படிச்சிருக்கியோ அதை எழுது, நீ வந்து நீ என்ன பண்ணாலும் உன்னை வந்து ஆல்மைட்டி காட் பார்த்துட்டே இருக்கிறாங்க, அதனால நீ அவருக்கு உனக்கு வந்து அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், படிக்க ஆரம்பிச்சிடறான், காப்பி அடிக்கிறது, ஓகே, எல்லா இதையும் என்ன பண்ணிடுறான், விட்டுறான். விட்ட உடனே இவன் வாழ்க்கை என்ன இது பாருங்க, அப்படியே பியூரிஃபை ஆயிச்சே வருது. அடுத்தது வந்து இவனோட வாழ்க்கை, இவனும் என்ன பண்றான், ஓரளவுக்கு படிக்கிறான், படிக்கிறான், அவனால முடிஞ்சதை செய்யறான், இவன் வாழ்க்கையும் பியூரிஃபை ஆகுது. ஆனா இவன் என்ன பண்றான், ஒரு நேரம் சொன்னபடி கேக்குறான், ஆனா நிறைய நேரம் என்ன பண்ணிடுறான், கீழ்படுகிறதே இல்ல, டார்க் ஆயிச்சே இருக்குது. இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க. அப்போ பேண்டமிக் டைம் வருது, எல்லாரும் பயத்தோட இருக்கிறாங்க, ஐயோ நமக்கு கொரோனா வந்துருமோன்ட்டு. அப்போ வந்து பாஸ்டர் சொல்றாங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாங்க, அதனால நீங்க பயப்படாதீங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றாங்க. சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வருது. இவனுக்கு பயம் வரும்போதெல்லாம் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நீரிடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுக்கு வந்து இன்னும் என்ன ஆகுது, பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு காஃப் இருக்கு, கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு. அப்போ பாஸ்டர் சொல்றாங்க பிரசங்கத்துல, இயேசுவானவர் ஆண்டவர் வந்து உன் பாவத்தை எல்லாம் சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க, சுமந்துட்டாங்க, உன் நோய்கள் எல்லாம் சுமந்துட்டாங்க, அவருடைய தழும்புகளால நாம குணமாகிறோம் சொல்றாங்க. இவன் கேட்கும் போது அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றான், அவனுக்கு பயம் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய தழும்புகளால நான் குணமாகிட்டேன்னு சொல்லும் போது அவன் வாழ்க்கையில நம்பிக்கை வருது. நம்பிக்கை வர வர அவன் வாழ்க்கை என்னாயிட்டே இருக்கு, தெளிவாயிச்சே வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இவன் வந்து இதெல்லாம் கேக்குறான், அது எப்படி அவருடைய தழும்புகளால நான் குணமாக முடியும், அது முடியாதே அப்படின்னு விசுவாசிக்க இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இப்படி இவங்க இருக்கும் போது இவங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லதா சொல்றாங்க, நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஸ்கூல் லாக்கு ஒபே பண்ணணும், ஓகே, நம்ம வந்து நேஷனுக்கு ஒபே பண்ணணும், அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அவங்க அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது இவன் லைஃப் என்ன ஆகுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேரும் போது இவன் லைஃப் வந்து நல்லா மாறுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவன் நல்லா அவன் வாழ்க்கை என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. இவன் வாழ்க்கை கூட கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுது, மாறுது. ஆனா
இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் டேய் வாடா நம்ம வந்து என்ன பண்ணலாம் பைக் ஓட்டலாம் அப்படிங்கிறாங்க வந்து லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டுறாங்க ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் மேம்க்கு வந்து கீழ்படுகிறது இல்ல வாழ்க்கை வந்து ரொம்ப டஃபாவே நைட் இருக்கு போயிட்டு இருக்கு ஓகே இந்த மாதிரி நேரத்துல இவங்க வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து சபைக்கு வராங்க அவங்க திரும்ப திரும்ப சண்டே கிளாஸ் விபிஎஸ் அட்டன் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய அவங்க என்ன பண்றாங்க கேள்விப்படாங்க கேள்விப்படும் போது இவங்க வாழ்க்கை சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்கறாங்க ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு நேஷன் ஒரு தேசமாய் மாற்றுவேன்னு சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க சோ இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லும் போது இவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது நானும் ஒரு ஆபிரகாம் மாதிரி மாறணும் நானும் ஒரு நோவா மாதிரி மாறணும்னு சொல்லி பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே இந்த கீழ்படியும் போது இவங்க வாழ்க்கை வந்து நல்ல பியூரிஃபையா மாறிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் அவங்க கீழ்படிய கீழ்படிய அவங்க வாழ்க்கை மாறிட்டே இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க அக்கா அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்கும் போது வேதத்தை நீங்க படிக்கும் போது ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு உங்க வாழ்க்கையும் இந்த டம்ளர் இருக்கிற தண்ணி மாதிரி உங்களுக்கு வந்து தூய்மையாகும் ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன் காட் பிளஸ் யூ முக்கிய அறிவிப்பு நாளைக்கு விபிஎஸ் விடுமுறை லிம்மா லிம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நாளைக்கு விபிஎஸ் இல்லப்பா அததான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா फ्रेंड्स நாளைக்கு 9 am ஷார்ப்பா நம்ம சர்ச்சோட சர்வீஸ் டெலிகாஸ்ட் ஆகுது அத நம்ம எல்லாரும் மறக்காம பார்க்கணும் ஓகேவா மண்டே அன்னைக்கு நமக்கு விபிஎஸ் நடக்கும் புது புது பாட்டு புது புது கதையெல்லாம் கத்துக்கலாம் மறக்காம வந்துருங்க இப்போ நம்ம எல்லாரும் விபிஎஸ் இன்னைக்கு பிரேயரோட முடிச்சிரலாமா வாங்க பிரேயர் பண்ணலாம் எங்க அன்புள்ள இயேசப்பா எங்களுக்கு நல்லபடியா விபிஎஸ் இன்னைக்கு நல்லபடியா முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களே இயேசப்பா உங்களுக்கு அதுக்காக தேங்க் யூ இயேசப்பா 4th டே விபிஎஸ் வரைக்கும் எங்களை சுகபத்திரமா கூப்பிட்டு வந்தீங்களே உங்களுக்கு நன்றி இயேசப்பா இனிமேலும் எங்களை நல்லபடியா காத்து வழி நடத்த போறீங்களே உங்களுக்கு அதுக்காக கோடான கோடி நன்றி இயேசப்பா ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆமென் பை நம்ம மண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம்னு